மாம்பழம். மறக்காதீங்க, நம்ம சின்னம் மாம்பழம். பாமக போட்டியிடும் 10 தொகுதிகள் என்னென்ன என்பது குறித்துதான் இந்த காணொலியில விரிவா பார்க்க போறோம். முதல்ல விழுப்புரம். விழுப்புரம் தொகுதி பாமகவின் கோட்டையாவே இருந்திருக்கு. பாமக அதிக செல்வாக்கு உள்ள தொகுதியில விழுப்புரமும் ஒண்ணு. விழுப்புரம் தனித்தொகுதியா இருக்கு. 2019 ரவிக்குமார்னு விசிகே சார்பில் ஒரு போட்டியாளர், அவர் திமுக சின்னத்தில் நின்னாரு. அவருக்கு ஆப்போசிட்டா பாமகவின் பொதுச் செயலாளர் அண்ணன் வடிவேல் ராவணன் அவர்கள் அந்த தொகுதியில நின்னாங்க. பயங்கரமா டஃப் கொடுத்தாங்க பாமக. 1000 வாக்குகள் வித்தியாசத்துலதான் அந்த விசிகே பிரமுகர் வெற்றி பெற்றார். அதுவும் திமுக சின்னத்துல நின்றதுனால அந்த வெற்றி கிடைச்சது. இதே விசிகே பானையில நின்றுதான் அந்த தொகுதியில பாமக தான் வெற்றி பெற்றிருக்கும்னு அப்பவே பல கருத்து கணிப்புகள் அங்க சொல்லுச்சு. இப்பவும் விசிகேலே அதே கேண்டிடேட் தான் அங்க போட்டியிட போற. இங்க பாமகவிலையும் அதே கேண்டிடேட் தான் நிறுத்த வாய்ப்பு இருக்கு அப்படின்னு தெரிய வருது. அண்ணன் வடிவேல் ராவணன் அவர்கள் தான் அங்க நிக்க வாய்ப்பு இருக்கு. இந்த வாட்டி பாமக அந்த தொகுதியை கண்டிப்பா வென்றெடுக்க அதிக வாய்ப்பு இருக்கு. ஏன்னா விசிகே வந்து அவங்களோட சொந்த சின்னத்துல தான் போட்டி போட போறாங்க. அது ஒரு பாமகவுக்கு பிளஸ் பாயிண்டா பார்க்கப்படுது. அது இல்லாம 2019 பெரிய வாக்கு வித்தியாசம்னா இல்ல, குறைந்த வாக்கு வித்தியாசம் தான். இந்த வாட்டி அது பாமக கைவசப்படும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுது. அடுத்த தொகுதி தர்மபுரி. தர்மபுரி சொல்லவே வேணாம். தர்மபுரி எப்பவுமே பாமக கோட்டையாவே இருந்திருக்கு. அண்ணன் அன்புமணி ராமதாஸோட சொந்த தொகுதி. இந்த தொகுதியில அன்புமணி அண்ணன் பல தடவை வெற்றி பெற்றிருக்காரு. 2014 NDA கூட்டணியில அதிமுக இல்லாதவே வெற்றி பெற்றார். அதே கூட்டணியில 2019 அதிமுக இருந்து தோல்வி தழுவினார். அவருக்கு எதிராக செந்தில்ங்கிற ஒரு திமுக இருந்து களமாடினாரு. அவரு அந்த தொகுதியில வெற்றி பெற்றார். ஆனா அவரு தன்னோட தொகுதிக்காக எந்த ஒரு நல்லதுமே செய்யல. மாறாக அவர் நம்மளோட பழக்க வழக்கங்களை தான் கேலி செஞ்சுட்டு இருந்தார். அதனால தர்மபுரியில அவருக்கு மிகப்பெரிய பின்னடைவு இருக்குன்னு எதிர்பார்க்கப்படுது. இந்த வாட்டி அன்புமணிக்கு தான் அந்த தொகுதி அப்படின்னு எல்லா அரசியல் விமர்சகர்களும் கணிச்சிருக்காங்க. 3வது திண்டுக்கல். திண்டுக்கல் வந்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு ஒதுக்கப்பட்டிருக்கு திமுகல இருந்து. 2019 திமுக தான் அங்க வெற்றி பெற்றிருந்துச்சு, திமுக தான் நின்றுருந்துச்சு. அவர் மேல நிறைய ஊழல் புகார்கள், அதனால அவர் பேரு திமுகவோட பேர் அங்க ரொம்ப கெட்டிருக்கிறதுனால அதை வந்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு ஒதுக்கிருந்தாங்க. அங்க பாமக போட்டிட்டுச்சுன்னா கண்டிப்பா வெற்றி வாய்ப்பு அதிகமா இருக்குன்னு கணிப்பு சொல்லுது. அடுத்த தொகுதி கடலூர். கடலூர் பாமகவுக்கு மிக முக்கியமான தொகுதி. போன எலெக்ஷன்ல 2019 3 லட்சம் வாக்குகளுக்கு மேல பெற்றிருந்தாங்க பாமக. இந்த வாட்டி கண்டிப்பா அந்த இடத்துல வெற்றி உறுதியாகும் அப்படின்னு கணிக்கப்பட்டிருக்கு. அடுத்தது அரக்கோணம். அரக்கோணம் 2004 பாமக வசம் இருந்த ஒரு தொகுதி. 2004 அரக்கோணத்திலிருந்து பாமக MP ஒருத்தர் வந்தார். அந்த அளவுக்கு பாமகவுக்கு செல்வாக்கான தொகுதி அரக்கோணம். அடுத்தது சிதம்பரங்க. சிதம்பரம் எல்லாருக்குமே தெரியும், இது வந்து தனி தொகுதி. விசிகே தலைவர் திருமாவளவன் அவர்களோட சொந்த தொகுதி. இதுக்கு முன்னாடி இது வந்து பாமகவின் கோட்டையாக இருந்த தொகுதி. பலமுறை வெற்றியை கொடுத்த தொகுதி பாமகவிற்கு. அந்த தொகுதி சில காரணங்களுக்காக இத்தனை ஆண்டுகளா கூட்டணி கட்சிகளுக்கு ஒதுக்கப்பட்டுச்சு. இந்த வாட்டி பாமக அதை வந்து கண்டிப்பா கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. இந்த தொகுதியில பாமகவுக்கு மிகப்பெரிய செல்வாக்கு இருக்கு. இந்த வாட்டி பாமகவுக்கு இந்த தொகுதி கண்டிப்பா வெற்றியை கொடுக்கும் அப்படின்னு கணிக்கப்படுது. அடுத்தது சேலம். சேலத்துல பாமகவுக்கு மிகப்பெரிய வரவேற்பு இருக்கு. சேலத்தின் சிங்கம் சொல்லக்கூடிய அருள் ராமதாஸ் அவர்களும் அங்கதான் வெற்றி பெற்றார். பாமகவுக்கு ஒரு கணிசமான வாக்கு சேலத்துல எப்பவுமே இருந்துட்டு இருக்கு. ஸோ சேலத்திலையும் நல்ல வரவேற்பு இருக்கும், வெற்றி வாய்ப்பு அதிகமாகவே இருக்கும் அப்படின்னு கணிக்கப்படுது. இது பாமகவுக்கு ஒதுக்கப்படுதுன்னா கண்டிப்பாக பாமக இந்த இடத்துல வெற்றி பெறும் அப்படின்னு சொல்லப்படுது. அடுத்தது மிக முக்கியமான தொகுதி. பாமக அதிகமாக வெற்றி வாய்ப்பு இருக்கு, நாங்கள் ஸ்ட்ராங்காக இருக்கோம் அப்படின்னு நம்புற தொகுதி ஸ்ரீபெரும்புத்தூர் தொகுதி. ஸ்ரீபெரும்புத்தூர் தொகுதியில் எப்பவுமே பாமகவுக்கு ஒரு கணிசமான வாக்கு இருந்துகிட்டே இருக்குதுங்க. இந்த வாட்டி பாமகவுக்கு ஸ்ரீபெரும்புத்தூர் தொகுதி ஒதுக்கப்பட்டால் அதில் வெற்றி வாய்ப்பு அதிகமாகவே இருக்கு அப்படின்னு அரசியல் வல்லுநர்கள் குறிப்பிடுறாங்க. இது வரைக்கும் 8 தொகுதியை நம்ம பார்த்துருக்கோம். மிச்சம் 2 தொகுதி என்னென்ன அப்படின்னு யாராலும் கணிக்க முடியல. ஏன்னா எந்த தொகுதி வேணா கிடைக்கலாம். மத்திய சென்னை, ஆரணி, கிருஷ்ணகிரி, மேலும் மயிலாடுதுறை, இந்த 4 தொகுதியில ஏதோ 2 தொகுதி பாமகவுக்கு ஒதுக்கப்படும்னு எதிர்பார்க்கப்படுது. ஸோ இந்த வாட்டி பாமகவுக்கு அதிக வெற்றி வாய்ப்பு இருக்கு, மக்கள் மத்தியில ஒரு ஏக்கம் இருக்கு, இந்த திராவிட கட்சிகளுக்கு மாறாக ஒரு கட்சி வேணும் அப்படிங்கிறதுக்காக 3வதா ஒரு கூட்டணியை உருவாக்கி பாமக அதுல வலுவான கட்சியா உருவெடுத்திருக்கு. NDA கூட்டணியிலே ஒரு தலைமை கட்சியா பாமக இருக்கும் அப்படின்னு சொல்லி திரு அண்ணாமலை அவர்களும் மோடி அவர்களுமே குறிப்பிட்டிருக்காங்க. ஐயாவின் வழிகாட்டுதல் படி நாங்கெல்லாம் செயல்படுவோம்னு அண்ணாமலை குறிப்பிட்டிருக்காரு. அந்த வகையில எல்லாருமே பாமகவை ஆதரிச்சு அவங்களை மிகப்பெரிய வெற்றி பெற செய்ய வேண்டும்னு சொல்லி அன்போட கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம்.